டேஸ்ட் தி டெய்லி. ஃபெஞ்சல் புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. ஃபெஞ்சல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த சில மணி நேரத்தில் ஃபெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடக்கும் என்றும் தகவல். சென்னை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் குளம் போல மழை நீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதி. மழைநீர் வடிகால் பணிகளை ஸ்டாலின் அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு. சென்னை தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள கடை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீரை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தேனாம்பேட்டை விஜயராகவா சாலையில் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சாலைகளில் நீர் தேங்கியதால் வீட்டிற்கு செல்வோமா மாட்டோமா என தெரியாமல் அச்சத்தில் தவித்த வாகன ஓட்டிகள். பெயருக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என உத்தரவு போட்டுவிட்டு விடிய விடிய சென்னை மக்களை இருளில் மூழ்கடித்த திமுக அரசு. சென்னை சூளைமேடு, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சில மணி நேர மழைக்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. விழுப்புரம் மாவட்டம் வரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 19 மீனவ கிராமங்களில் மின்வெட்டு. மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்வெட்டால் மக்கள் அவதி. தென்மேற்கு வங்கக்கடலில் ஃபெஞ்சல் புயல் உருவானதை தொடர்ந்து தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. சென்னையில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்களின் படகுகள், மீன்பிடி சாதனங்கள் சேதம். ஃபெஞ்சல் புயல் சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் சாலைகள். சாலைகளில் நீர் தேங்கியதால் வீட்டிற்கு செல்வோமா மாட்டோமா என தெரியாமல் அச்சத்தில் தவிக்கும் வாகன ஓட்டிகள். கடலூரில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக கடல் சீற்றமும் அதிகரிப்பு. காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாததால் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி விளையாடும். ஃபெஞ்சல் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் செம்மஞ்சேரி குப்பம் பகுதியில் ஆக்ரோஷமாக காணப்படும் கடல். கடல் சீற்றம் காரணமாக 10 அடிக்கு மேல் எழும்பும் ராட்சத அலைகள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ஆற்றங்கரை ஓரங்களில் மழை நீரில் மூழ்கி சுமார் 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் சேதம். தண்ணீர் செல்ல வழியில்லாததால் சேதம் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லவிருந்த இண்டிகோ விமான சேவை ரத்து. மறு உத்தரவு வரும் வரையில் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவிப்பு. ஃபெஞ்சல் புயல் அச்சுறுத்தல் காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. விமான நிலைய ஓடுபாதையில் மழைநீர் தேங்கி உள்ளதால் நாளை அதிகாலை 4 மணி வரை மூடப்படுவதாக அறிவிப்பு.
சென்னை முத்தியால்பேட்டையில் மின்சாரம் தாக்கி வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் உயிரிழப்பு. ஏடிஎம் அருகே இரும்பு கம்பியை பிடித்தபோது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த பரிதாபம். சென்னை வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த மழைநீரை வெளியேற்ற மின்மோட்டாரை இயக்கியபோது மின்சாரம் தாக்கி இசைவாணன் என்பவர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை வேளச்சேரியில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் சக்திவேல் என்பவர் உயிரிழந்த நிலையில் இரண்டு பேர் படுகாயங்களுடன் மீட்பு. பெரம்பலூர் மாவட்டம் வெங்கடேசபுரம் காலனியில் கட்டிடத் தொழிலில் ஈடுபட்டிருந்த 22 வயதுடைய இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். வேலைக்கு சென்ற இடத்தில் உயிரிழந்ததால் உறவினர்கள் பொதுமக்கள் சோகம். பெஞ்சல் புயல் தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள எச்சரிக்கைகளை பொதுமக்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். பொதுமக்கள் சாலைகளில் நடக்கும்போது கழிவுநீர் குழாய் திறப்புகள் மூடியுள்ளனவா என்றும் மின் கம்பிகள் எதுவும் அறுந்து விழுந்துள்ளதா என்பதையும் கவனத்தில் கொண்டு நடந்து செல்ல வேண்டும் என்று அறிவுரை. தொடர் மழை காரணமாக ஆங்காங்கே தேங்கி நிற்கும் வெள்ள நீரை அரசு உடனடியாக அகற்ற வேண்டும். அம்மா உணவகங்கள் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திற்கே சென்று உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை நேரடியாக அவர்களிடத்தில் சென்று செய்திட வேண்டும். அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் அறிவுரை. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். ஆலோசனை கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்பு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் இளம் பெண்ணை ஆபாசமாக படமெடுத்து மிரட்டிய இளைஞர் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் அருகே சந்திரகிரிபுரத்தில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை கடத்திய திமுக ஒன்றிய கவுன்சிலரின் மகன் உட்பட மூவர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஆளும் கட்சியினரே சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் 50 வயது முதியவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை. தோட்டத்தில் இருந்த சந்தன மரங்களை வெட்ட முயன்றபோது தோட்ட உரிமையாளருடன் நடந்த மோதலில் விபரீதம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆயுதப்படை காவலர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் அச்சம்.